ரிஷி, அப்புறம் உன்னோட ஃபேமிலிக்கு தான் பெரிய கஷ்டம் ஏற்படும். என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சு, என்னை விட மோசமானவனை நீ பார்க்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்தினது போதும். தயவு செஞ்சு நில்லு ரிஷி, நான் சொல்றத கேளு. இதனால் வரைக்கும் கொஞ்சமாவது உனக்காக என் மனசுல கொஞ்சம் இடம் இருந்துச்சு, ஆனா அது இப்ப இல்ல. என் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் கெட்டதா நினைச்சு நான் மறந்துறேன், நீயும் மறந்துரு. கடைசியா நான் கொடுத்த இந்த ஆரையை மட்டும் நீ மறந்துடாத. ரிஷி, ரிஷி, நான் சொல்றத கேளு ரிஷி. ரிஷி, நான் சொல்றத கேளு ரிஷி. ரிஷி, ரிஷி, நில்லு, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ரிஷி, உன் லைஃப்ல நான் வந்தது பெரிய தப்புன்னு சொன்னல்ல, இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷி, I like shortcuts. I like shortcuts. I like shortcuts. Okay, okay, okay. Sorry, இது உனக்காக வேணுமா? யாருக்காவது gift கொடுக்கணுமா? அப்ப எனக்காகவா வேணும்? ஸ்கர்ட்ஸ் போட்டு கேப்ரே டான்ஸ் ஆட சொல்றேன்னு? Bro, நீ தானே சொன்னே I like shortcuts னு? அது வந்து எனக்காகவா சொன்னேன்? நான் shortcuts போட்டுருக்க girls சொன்னேன். பொண்ணுங்க கிட்ட எனக்கு long hair கூட தான் பிடிக்கும். அதுக்காக நான் long hair வெச்சுக்க முடியுமா? சரி. இதெல்லாம் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க? ஹே ப்ரோ, என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் மம்மி கிட்ட பேசிட்டு இருந்தேன், எனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு நான் மம்மி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இதை நீ இமேஜினே பண்ண மாட்டே. மம்மியும் பிராச்சியும் ஒரே விஷயத்த சொன்னாங்க. என்னது? அதாவது நான் நல்ல பையனா? அது உண்மை தானே? நீ வளர்ந்த அளவுக்கு உன்னோட மூளை வளரலடா. வாட் யூ டாக்கிங் அபௌட் யார்? நீ பேசுறது எனக்கு புரியவே இல்லை. ஐயோ ஆரியன், நான் ரொம்ப நல்ல பையனா அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மைன்னு சொன்னேனே. அதான ப்ராப்ளம். நான் நல்ல பையனா யாருக்கும் இருக்க விரும்பல. ஐ அம் நாட் எ குட் பாய், ஐ அம் எ பேட் பாய். Bad boys are cool. Bad boys are awesome. Good boys na enna? Ethana good boys irukanga theriyuma? Oru veetukku 4 per irupanga. But bad boys kammi da. Romba kammi. Appra good boys enna periya vela senjitaanga? Enna periya magan velaya senjitaanga? Ippa unnaye paaren. Enna? Enna enna yen paaru? Enkitta enna kora irukke? Chello unakkulla endha koraiyum illa. Nee romba perfect ah irukka. You are a good boy. Understand? Unakkulla endha koraiyum illa. Nee vandu boring pa. Nee oru baby. Bibia, what is mean by bibia? Boring boy. Hey bro, nilunga. What do you mean by boring boy? நீ boring இல்லையா? இல்ல. அப்படின உன்னை சொல்லு. உனக்கு எத்தனை girlfriends இருக்காங்கன்னு எண்ணி சொல்லு பார்க்கலாம். Come on, என்ன? I am ready. 1 2 bro, நல்ல பசங்களுக்கும் girlfriends இருப்பாங்க. புரியதா? இருக்காங்களா? ஓ, நல்ல பசங்களுக்கு girlfriends இருந்தா நான் பார்த்ததே இல்ல. பொண்ணுங்க பேட் பாய்ஸ் பார்த்தா தான் அட்ராக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். குட் பாய்ஸ் பார்த்தா அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு குட் பாய்க்கு girlfriend இருந்தா நான் பார்த்ததே இல்ல. நம்பு bro. Okay. உனக்கு எக்ஸாம்பிள் வேணுமா? நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? Because I am a bad boy. Simple. புரிஞ்சதா? Bro, நீங்க சொல்றது சரிதான். ஆமா, நானும் ஒரு பேட் பாயா மாறணும். I also want to be a bad boy. எப்படி மாறுறது? ஏன்டா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதுதான் எனக்கும் புரியல. இப்போ நான் என்ன பண்றது? இந்த பேட் பாய்ன்ற இமேஜ் எனக்கு ஸ்லிப் ஆகுது. I am losing it bad boy image. இங்க பாரு bro, என்கிட்ட ஒரு சிம்பிளான ஐடியா இருக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு பேட் பாய் இமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கு. அப்புறம் நீ எந்த காரியத்தை செய்யறதுனால உனக்கு குட் இமேஜ் கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். புரியதா? இந்த ஐடியா எனக்கு ஓகே. இதே மாதிரி நம்ம செய்வோம். ரைட். சரி, இப்போ எனக்கு சொல்லு, நல்லவங்களா இருந்து எப்படி நம்ம இமேஜை காப்பாத்திக்கிறது? நான் பேட் பாய் இமேஜை எப்படி வச்சுக்க முடியும் சொல்லு. டெல் மீ. முதல் விஷயம், நீ பிராச்சிக்காக சப்போர்ட்டா நின்னது. அப்புறம் நீ அவளுக்காக எல்லார்கிட்டயும் சண்டை போட்டது. ஓகேவா? அதே சமயத்துல நீ எல்லார் மாதிரியும் பேசி இருந்தேன்னு வையேன். பிராச்சி, நீ அப்படிதான் நினைச்ச. நீ இப்படியே இரு. இப்படி பண்ணிருந்தா நீ உன் பேட் பாய் இமேஜை மெயின்டைன் பண்ணிருக்கலாம். ஆனா நீ ஹீரோ ஆயிட்ட. அவன் தான் எப்பவும் குட் பாயா இருப்பான். புரியுதா? இல்லப்பா, அது அது வந்து தப்பு தானே. அது சொல்லு, இதுல ஹீரோ வில்லன் என்ன இருக்கு? நான் அப்படி என்ன தப்பான காரியம் பண்ணிட்டேன்? எந்த பேட் பாய்க்கு நல்லது கெட்டதுன்னு தெரியும் சொல்லு. என்ன பேசுற, என்ன உளறு நீ சொல்லு. நானா உளறிட்டு இருக்கேன்? பிராச்சி என்னோட எம்ப்ளாயி, ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், அப்புறம் காலேஜில் ஒன்றா படிக்கிறோம். ஸோ அவள் ஒரு நல்ல பொண்ணு, ஸோ அவளுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்பேன். மறுபடியும் அவளுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நான் சப்போர்ட்டாக தான் நிற்பேன். இதில் ஒன்றும் கரெக்டு தப்புன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ நீ சப்போர்ட்டாக நிற்ப. நீ வந்தோ உன்னுடைய இமேஜ் குட் பாயாக இருந்தா ஓகே, தட் மீன்ஸ் யூ லைக் பிராச்சி. என்ன உளற நீ? ஐ லைக் பிராச்சி. என்ன சொல்கிற நீ? யா, இட்ஸ் ஆல்வேஸ். ஒருவேளை பிராச்சிக்கு நீ எப்பவும் ஹெல்ப் பண்ண நினச்சா உன்னுடைய இமேஜை விட பிராச்சி தானே நீ பார்க்குற? ஆ ப்ரோ, நீ உன்னுடைய இமேஜை குட் பாயா வச்சுக்கணும்னு பார்க்க மாட்டேங்கிற. ஆனா பிராச்சிக்கு முன்னாடி நீ நல்லவனா இருக்க விரும்புற. வாட் இஸ் தட் மீன்? யூ லைக் பிராச்சி, கரெக்டா? ஐ லைக் பிராச்சி. எஸ் பிராச்சி.
யார தேடிட்டு இருக்க? நான் தான் வந்துட்டேனே. நீ ரன்வீர பாத்தியா? ஆ, நீ எதுக்காக அவனை தேடுற? அவன இல்ல, அது வந்து அது சரி. நீ ரன்வீர மிஸ் பண்றல? சொல்ல சொல்ல. அவன மட்டும் இல்ல, ரியாவையும் தேடிட்டு இருந்த. ரியா பேர் சொல்லவே இல்லையே. நீ சொல்ல விட்டதானே? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாயை திறக்கிறது உன்னோட வழக்கம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ரியாவையும் தேடிட்டு இருந்த. இப்ப சொல்ல, நான் அவளையும் மிஸ் பண்றேன்னு. ஏ சொல்லணும், ரெண்டு பேரும் தான் ஒண்ணு இல்லையே. நான் எதுக்காக அவளை பத்தி பேசணும்? அப்புறம் இன்னொரு விஷயம், ரியா அந்த பார்ட்டில உன எப்படி எல்லாம் பேசுன ஞாபகம் இருக்கா? நீ விட மறந்திருக்கலாம், ஆனா என்னெல்லாம் மறக்க முடியாத. அவ டைரக்டா உன்னதா சொன்னா, உன்னை எவ்வளவு மோசமா பேசுறா. அப்புறம் ரன்வீர் உனக்கு தான் சப்போர்ட்டா பேசுனா. ஹி வாஸ் சச் எ ஸ்வீட் ஹார்ட். அப்படிதானே ரன்வீர் ஸ்வீட் ஹார்ட் என்ன நீனோ ஒத்துக்கறல்ல? ஸ்வீட் ஹார்ட் எல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஒரு நல்ல பையன், பட் இப்ப வரைக்கும். இப்ப வரைக்குமா? ஆ, அவன் ஒரு மூடி. அவன் மூடு சரியில்லைன்னா அவன் முன்னாடி நிக்கிறவங்க நிலைமை அவ்வளவுதான். தெரிஞ்சோ தெரியாமல அவன் மூடு நல்லா இருந்தா தப்பிச்சிருவோம். அவனை நம்பவே முடியாது. பிராச்சி, நான் என் கிளாஸ்மேட் கிட்ட சொன்னேன், நீயும் ரன்வீரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இங்க பாரு, ரன்வீர் உன்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் நான் உன்னோட தங்கச்சி. உன்னால ஏமலி எல்லாருக்கும் நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கு. நீ இருக்கியே, உன்னை என்னால சரியா புரிஞ்சுக்கவே முடியல. நான் ஃப்ரெண்ட்ஷிப் தானே சொன்னேன். போதும், அதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நீ ஏதாவது சொன்னா மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எதையாவது பரப்பி விடுவாங்க. இதுதான் மத்தவங்களோட வேலை. மத்தவங்க என்ன, என்னோட வேலையும் அதுதான். இது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அதிகமா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அப்புறம் அது நடக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப், நாளைக்கு காதல். என்ன காதலோட ஆரம்பம் நட்பு தான். இல்ல ப்ரோ, அப்படி ஒரு மோசமான நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. இல்ல 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 இல்ல, எனக்கு அந்த மாதிரி மோசமான நாள்லாம் வரக்கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது. ராச்சி என்னோட எம்ப்ளாயி, நான் எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி தான் அவகிட்டயும் பேசுற. அப்புறம் என்னோட காலேஜ்லயும் படிக்கிறா. அப்புறம் ஷீஸ் ஜஸ்ட் மை எம்ப்ளாயி, தட்ஸ் த ஒன்லி திங், தட் இஸ் இட். நீ என்னப்பா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த சின்ன பசங்க மாதிரி காரணம் சொல்றதை நிறுத்து ப்ரோ. யூ நோ இட், ஐ எம் நாட் லையிங். ஹே அரியன், ஆனஸ்ட்லி சொல்லவா, அவ மத்த பொண்ணுங்களை விட வித்தியாசமா இருக்கா. நல்ல பொண்ணு, மத்த பொண்ணுங்களை மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் ப்ரொடக்டிவ். அதனால நான் அவளுக்கு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்றேன், தட் இஸ் இட். வேற ஒண்ணும் இல்ல. ஓ, நீ அவளுக்கு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்றியா? ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. ஆ சரி, நீ ப்ராஜிக்காக ப்ரொடக்டிவா ஃபீல் பண்றன்ற விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. யார்கிட்டயும் சொல்லாத. உன்னோட பிரதர் ரொம்ப கெட்டு போறான்டா. ப்ரோ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. நீ ஒரு வேலை பண்ணு. சொல்லு. சொல்றேன். நீ என்ன பண்ணு, ப்ராஜிக்காக மட்டும் குட் பையா நடந்துக்கோ. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கெட்டவனாரு. மேக் சென்ஸ்? யூ ஆர் ரைட் ப்ரோ. இதை என்னால செய்ய முடியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் பி பேட். ஆனா பிராச்சியை பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் பி குட். அவளுக்கு நான் நல்லவனா இருக்கேன். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் ஐ அம் டாக்கிங் அபௌட். யூ ஆர் ரைட். இப்போ நான் பேடா இருக்கிறதுக்கு பாரு, அப்பதான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். என்னால பேட் பாயா இருக்க முடியும் பா. ஓகே, ஐ அம் கோயிங். கொஞ்சம் இரு, நானும் வரேன். நீ என்ன பைத்தியமா? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நீ இங்கே இரு. இட்ஸ் ஓகே, லெட் இட் பி. இங்கே இரு. நான் பிராச்சி கிட்ட சொல்லிடுறேன், ப்ரோ ஃபீல்ஸ் ப்ரொடக்டிவ் டுவர்ட்ஸ் யூ னு, அண்ட் யூ லைக் ஹர் னு. அண்ணங்கிட்டே பிளாக்மெயிலா? அது சொந்த அண்ணங்கிட்ட. என்ன பண்றது ப்ரோ, நான் உன்கிட்ட தான் அதை கத்துக்கிட்டேன். உன் கூட இருந்து நானும் பேட் பாய் ஆகுறேன். ஐ கேன் சீ யூ தட். ஹே, அப்படி போடு. எப்படி? கம் ஆன், கம். என்ன ஆச்சு? என்ன யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, ரன்வீர் மட்டும் உன்ன ப்ரோபோஸ் பண்ணலன்னு வச்சுக்கோயே, நான் அவட ப்ரோபோஸ் பண்ணுவேன். ரன்வீர் ரன்வீர் ரன்வீர், நீ ஒண்ணு பண்ண, அவன் போட்டோவை கழுத்துல மாட்டிக்கிட்டு காலேஜ் ஃபுல்லா சுத்தி வந்துரு. அப்படி மனசு தோணுச்சுனா அதையும் நான் செய்வேன். அப்புறம் நான் உன்னை அதை பார்க்கவே விட மாட்டேன். இங்க பாரு சஹானா, நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம், இங்க லூட்டி அடிக்கிறதுக்கு இல்ல. ஐ நோ ரன்வீர் நல்ல பையன் தான், ஆனா அவனை பத்தி நீ எதுவும் யோசிக்க தேவையில்ல. நானும் யோசிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அவன் என்ன தள்ளி விட்டுட்டான், அவன் என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். அப்புறம் அவன் சொன்னான், நான் அவனோட லைஃப்ல வந்ததே ஒரு பெரிய தப்புன்னு சொன்னான். அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கணும். ஆனா நான் அவனை காதலிக்கிறேன் இல்லையா, எப்படி அவனால என்னை இப்படி இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போக முடியும்? அவன் என்ன மறந்துட்டேன்னு எப்படி சொல்லுவான்? ஆனா நான் பண்ண போற காரியத்துல அவனோட லைஃப்ல அவன் எதையுமே மறக்க கூடாது. எனக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கான்ல, அது அவனுக்கு தான் கிடைக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அதே டென்ஷன்ல இருக்க போற. உனக்கு எப்போ ஜெயில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு? சில சமயம் கோர்ட்டுக்கு, சில சமயம் ஜெயில். அப்புறம் மத்தவங்க
யாருமே உன்னை வாழ விட மாட்டாங்க உன்னை வாழ விட மாட்டாங்க சார் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வேணும் சார் நாளைக்கு மீட்டிங் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இத பூரப் கிட்ட கொடுத்துருங்க சரிங்க சார் பிரியங்கா அந்த பையனை மீட் பண்ண கூடாது அவ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கற I'm sorry Chitaps I'm sorry நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல இனிமே என்னோட சேர்ந்து இந்த கஷ்டங்கள் எல்லாமே போய்டும் முடிஞ்சிரும் நீ அங்க போன ரிஷி, நீ எதுக்காக அங்க போன? நான் போக வேணாம்னு சொல்லியோ நீ அங்க போயிருக்கல? ஐ அம் சாரி சித்தி, நான் அங்க போயிருக்க கூடாதுதான். அங்க என்ன நடந்துச்சு? அதுதான், உங்ககிட்டயும் பாட்டி கிட்டயும் நடந்துகிட்டாலே அதேதான். பைத்தியகாரத்தனம், ஆரம்பத்துல சாதாரணமா பேசி அதுக்கப்புறமா போன்ல கல்யாணம் மந்திரத்தை போட்டு விட்டான். அப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரி என் கைய பிடிச்சு சுத்தி வந்தான். சித்தி, நான் அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், பைத்தியம், அவ ஒரு பைத்தியம்.
அவை இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல சொல்றேன். அப்புறம் இந்த கேஸ் கூட இன்னும் அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரஸ் ஆன பொண்ணு. இந்த மாதிரி நான் நிறைய பேரை சந்திச்சிட்டேன். இப்படி தான் திஷாவோட வாழ்க்கையும் போச்சு. முதல்ல உள்ள வா. நீ ஏன் ரித்திக்க வச்சு என்கிட்ட போய் சொன்ன? நான் ஒண்ணு உன்ன விட்டுட்டு போல. நீ தான் என்ன விட்டுட்டு போற. இப்ப கூட பார், நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க. காபி? நோ நோ தேங்க்ஸ். எனக்கு தெரியும், அதனால தான் சுடு தண்ணி கொண்டு வந்தேன். குடி குடி. ஐ லைக் இட் வென் யூ ஸ்மைல். எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மேட்ச்ல ரெண்டு தடவை தோத்த மாதிரி இருக்கும். ஷட் அப். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னால ராத்திரியில தூங்க முடியல. எனக்கு ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி? உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. ரித்திக், என்ன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றல்ல, என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? இங்க பாரு, நீ சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னா நான் நல்ல டாக்டர் உனக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இங்க பாரு, நீ எவ்வளவு டிலே பண்றியோ அவ்வளவு வியாதி அதிகமாயிட்டே இருக்கும். கம் ஆன் நவ, டெல் மீ, ஹானஸ்டா டீடைலா சொல்லு. ஓகே, ஐ வில் பி ஹானஸ்ட். இது வியாதியெல்லாம் இல்லை, இட்ஸ் அ சீக்ரெட். இவ்வளோ நாளாக இந்த சீக்ரெட்டை மனசுக்குள்ள வச்சிருந்தேன். இது இருக்கிற வரைக்கும் இது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணும். அது என்னை ரொம்பவே அழ வைக்குது. கம் ஆன் டெல் மீ. வேண்டாம், விட்டுரு. எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த வியாதிக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த மருந்தும் இல்லை. ஒருவேளை மனசில் இருக்க விஷயத்தை வெளியில் சொன்னால் யூ வில் பி ஃபீல் லைட். கம் ஆன் சொல்லு. பக்கா எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். மேடம்குள்ளே நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அது என்னன்னு நீ எனக்கு சொல்லு. அது என்ன ரகசியம்? நீ தனியாக அழறல்ல, உன் மனசில் இருக்கிற ரகசியத்தை சொல்லு. அப்போ உன் மனபாரம் கொஞ்சம் குறையும். திஷா, தீபாவளி அன்னைக்கு ராத்திரி கூட நீ பாதி வழியில் திரும்பி வந்துட்ட. நீ மெஹ்ரா மென்ஷனுக்கு போல. அதுக்கு முன்னாடி கூட நீ மெஹ்ரா மென்ஷனில் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துருக்கேன். நான் எப்பவுமே உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கேன். நீயும் என்னை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தால் தயவு செஞ்சு அந்த விஷயத்த சொல்லு. திஷா ப்ளீஸ், ஐ ரியலி வாண்ட் டு மீ, ப்ளீஸ் டெல் மீ. ஒருவேளை என்கிட்ட உன் வியாதிக்கான மருந்து இல்லாமல் போகலாம், ஆனால் உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். பூரப் கண்ணா, ஹீஸ் யுவர் எக்ஸ்.
எனக்கு தெரியும். யூ ஆர் ரைட். பூரப் சார், என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, பட் நம்ம ரெண்டு பேரை பத்தி நான் அவர்கிட்ட போய் சொல்லிருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டேன், போய் சொல்லிட்டேன். வாட்? அது சொல்ல விரும்பல. திஷா ப்ளீஸ், திஷா ப்ளீஸ். நான் அவர் விரும்புற விஷயம் அவருக்கு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான். திஷா, நான் இப்ப ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். திஷா, திஷா ப்ளீஸ் காம் டவுன், ப்ளீஸ் டோன்ட் கிரை. ஐ நீட் டு கோ. திஷா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. திஷா, திஷா நீ எங்க போற? திஷா, திஷா நில்லுன்றல ப்ளீஸ். நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பூரப் நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் உனக்கு தெரியுமா, தீபாவளி அன்னைக்கு விரோனிகா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா எனக்காக. எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபோன் பண்ணல, அவ எனக்காக மெசேஜும் கொடுத்துருக்கா. அது உனக்கு கிடைச்சது இல்ல? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த மெசேஜும் கிடைக்கல. So it's obvious, திஷா. பூரப் உன்னோட போனை எடுத்திருப்பாரு. எப்பவும் போல விரோனிகா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்திருப்பா. ஆப்போசிட் பார்ட்டிக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுத்துருக்க மாட்டா. அவ என்ன பத்தி, அவளை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. யூ நோ தட் மீன் பூரப்க்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இது கூடவே கூடாது. God. திஷா, ஹலோ. ஆ, பூரப். சாரி மேடம், பூரப் சாரோட போன் என்கிட்ட இருக்கு. அவர் இப்ப மீட்டிங்ல பிஸியா இருக்காரு, இப்ப அவரால பேச முடியாது. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் வேணா அவர்கிட்ட போய் சொல்ல. ஆக்சுவலி நான் மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ரா கிட்ட பேசணும். பூரபோட போன்ல இருந்து தான் அவர் என்கிட்ட பேசினாரு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், தேங்க்ஸ். சரி, ஓகே மேடம். சித்தி, அபிஷேக் சாரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப். பிரியங்கா, 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 ஐ அம் சாரி சித்தப்ஸ், என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. இப்ப என்னோட சேர்த்து உங்களோட கஷ்டங்களையும் நான் முடிச்சு வைக்க போறேன். எனக்கு தெரியும், யாரு வராங்களோ இல்லையோ நிச்சயமா நீங்க என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சித்தப்ஸ், ரிஷி என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. கோர்ட் மட்டும் இல்ல, ரிஷியும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் என்னால இருக்க முடியாது. நான் போறேன், இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போறேன், நிரந்தரமா போறேன். ஐ லவ் யூ சித்தப்ஸ். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, நீங்க எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. I am promising you. நா அவனுக்கு நான் நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்பேன், ரைட்? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், பிரியங்காவை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். குற்றவாளி நீதா பிரியங்கா, தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். எல்லா விதத்திலயும் நீ தப்பானவ. பிரியங்கா, பிரியங்கா. யார் இப்படி பெல் அடிக்கிறது? சித்தி, நான் போய் பாக்குறேன். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க, அவனை விடுங்க ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது, என்னாச்சு? அவளை பார்க்க போனியா இல்லையா? நான் அவளை பார்க்க போனதா? ஏண்டா, எதுக்குடா போன? போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, நீ அங்க போய் என்னடா பண்ண? அது அது நான் இல்ல, பிரியங்கா தான் என்ன வர சொல்ல, அதனாலதான் போனேன். பொய் சொல்லாதரா, நீ அவளை அங்க வர சொல்லி சொன்னதா? அவ என்கிட்ட போன் பண்ணி சொன்னா. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சொல்லு, நீ என்கிட்ட சொல்லு, அங்க என்ன நடந்துச்சுன்னு. அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவளை நீ என்ன பேசணும்னு சொல்லு. என்ன? You don't act smart with me. நீ அவளை பார்க்க போனல்ல,
போக வேணாம்னு சொன்னல நீ அவளை என்னெல்லாம் பேசிருக்க அப்புறம் நீ கிளிப்க்கு வரன்னு சொன்னல ஆமா நான் வரதா தான் இருந்த அதுக்குள்ள ரிஷி வீட்டுக்கு வந்துட்டான் அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான் அதனால நான் உங்களுக்கு கூட ஃபோன் பண்ண உங்க ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது நீ என்கிட்ட உண்மையே சொல்ல ரிஷி உன்கிட்ட சொன்னால பிரியங்கா சூசைட் கமிட் பண்ணிட்டானே அதனால நீ இவனுக்கு இங்க துணையா இருந்துட்டல நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நிச்சயமா அவ சூசைட்லாம் பண்ணிக்கல அவ அப்படி பண்ணிக்க மாட்டா உங்களுக்கு என்ன தெரியும் என்ன எழுதுன லெட்டர் படிச்ச அதுல அவ தெளிவா எழுதிருக்கா ரிஷி அவ கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா மன்னிப்புக்கு பதில இவ அவளை இன்சல்ட் பண்ணிருக்கா சூசைட் பண்ணிக்க கட்டாயப்படுத்திருக்கா அவ என்ன எழுதிருக்கனா நான் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன் அதுக்கு என்ன அர்த்தம் நில்ல ரிஷி நான் சொல்றத கேளு